போதும், கொஞ்ச நேரம் அப்படி பறந்துட்டா போச்சு. என்ன ஆகும், அந்த லைஃப் அவ லைஃபும் போயிடும், அப்புறமே இவர் இவருடைய குடும்பம் எல்லாம் சந்திச்சிருக்கும், தலைநிமிந்து நடக்க முடியாது. அப்ப இந்த தனிமைங்கிறத எல்லா மட்டத்திலையும் தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா பேப்பர்ல வரக்கூடிய இந்த மெசேஜ் இருக்காதுங்க. ஒரு ஆன்மீக மத குரு, ஒரு மத குருண்டால என்ன, எனக்கு கல்யாணமே வேணான்னு ஒதுங்கி போறாள், பிரம்மச்சாரி எனக்கு அதே வேணான்னு சொல்லி எல்லாம் அறுத்து கட்டி கொண்டவர் நினைக்கக்கூடிய அளவுல உள்ளவர், அவர்கிட்ட போய் ஒரு பொம்புல போய் தீட்சை வாங்க போகுது, எல்லா நேரத்திலும் நினைக்குவாரு சொல்ல முடியாது. ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அப்புறம் யாரும் இருக்க மாட்டாரு. அன்னைக்கு ஒரு மூடு ஒரு மாதிரியா இருக்கும், அவளும் ஒரு மாதிரியா ட்ரெஸ்ல வந்திருப்பா, போதும் அவளை போதும் முடிஞ்சு வச்சா கதை. எத்தனை பேர் உள்ள இருக்கிறாங்க இந்த ஆன்மீகம் எத்தனை பேர் பாக்குறோம். அப்ப நம்ம என்ன இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டா, தனியாக பெண்கள் இருக்கிற இடத்துக்கு ஆண்கள் போனால் நீங்க வந்து அதை வரவேற்காமல் இருப்பதா நல்லது. இந்து பெண்களா இருந்தா கூட இல்ல அப்புறமேல் வாங்க, உங்க வீட்டுல ஆம்பளை இல்ல அப்புறமேல் வாங்கன்னு சொல்வதற்கு அது அவர்களுக்கு நல்லது, போறவனுக்கு நல்லது, எதிர்காலத்தினுடைய வாழ்க்கையுடைய பாதுகாப்பு கருதி எல்லாருக்குமே நல்லது. ஒண்ணு வந்துட்டா என்ன பண்றதுங்க, உன்னோட நடந்து போச்சுன்னா என்ன செய்யறது, அப்படிப்பட்ட இடங்கள்ல அதை தவிர்ப்பாங்க, தவிர்க்கிறது. இந்த சபைகள்ல தவிர்க்கிறது இருக்க இது தேவையில்லைதான். ஆனால் இந்த அரங்கம் வந்து முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு ஒதுக்கியிருக்கிறோம், இது ஆம்புள பொம்புளங்கிற அடிப்படையில் ஒதுக்கல, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு என்று இதை ஒதுக்கியிருக்கிறோம். எதுக்காக ஒதுக்கியிருக்கிறோம், அவங்க வந்து உட்கார்ந்து கேள்வி கேட்க உட்கார்ந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. அவங்களுக்கு எத்தனையோ சான்ஸ் இருக்கு கேள்வி கேட்டுக்கிறதுக்கு, பள்ளியாசல வந்து கேட்பாங்க, வீடுகள் வந்து கேட்பாங்க, எங்களை சந்திச்சு கேட்பாங்க, உங்களுக்கு அந்த சான்ஸ் இல்ல. அதுக்காக வேண்டி உங்களுக்கு முழுசா தரணுங்கிறதுக்காக வேண்டிதான் நீங்க வந்து முஸ்லீம் அல்லாத ஆண்கள் மட்டும் இதுல உட்காருங்க, முஸ்லீம் அல்லாத ஆண்கள் பெண்கள் எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்றோம். இன்னொன்னு இருக்குது, ஒரு சபையில கூட இந்த பக்கத்துல ஆம்புல, இந்த பக்கத்துல பொம்புல, அடுத்த ஆம்புல அடுத்த பொம்புல என்று உட்கார வச்சோம்னு வைங்க, அதுலயும் ஏதாவது நடந்து போயிடும், ரசாபாசம் நடந்துடும். பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் ஒன்னா நம்பர் செய்தானா இருக்கான்னு வைங்க, பக்கத்துல பொம்பளை நோண்டிட்டா என்ன வருது, செய்யறான சினிமா கூட நடக்குத. அதாவது இந்த மாதிரி நிகழ்ச்சியில அது மாதிரி ஒரு சினிமிசம் வந்துச்சுன்னு வைங்க, எதுக்கு நடத்துறோம் அது கெட்டு போயிடும். நல்லிணக்கம் நாடி நடத்திக்கிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு நோண்டிவிட்டான்னு வைங்க, அதுவே ஒரு பொம்பளையா உட்கார்ந்தா ஒன்னும் பிரச்சனை வராது, பக்கத்துல ஆம்பளை பொம்பளைடா அந்த ஆம்பளை யாரா இருப்பான், யாரா வேண்டாம் இருக்கலாம். வேற மாதிரியான விஷயங்கள் வந்து அதெல்லாம் இருக்கிறதுனால திடீர்னு கரண்ட் போயிடும், பகல் பிரச்சனை இல்ல, இது ஒரு ராத்திரி நிகழ்ச்சியா இருந்து திரும்ப கரண்ட் போச்சுன்னு வைங்க, அது வரைக்கும் மனுஷனா இருப்பான், கரண்ட் போனோம் சேத்தான மாறுவான், அது வரைக்கும் என்னன்னு நினைச்சு பார்க்க மாட்டான், கரண்ட் தான் போச்சு நான் இல்லைன்னு சொல்லிக்கலாம்ல, அவன் மேல பழிய போட்டுடலாம்லன்னு நோண்டுவான். என்ன ஆகுறது, அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான சபைகள்ல தவிர்த்துக்கணும். பள்ளிவாசலுக்கு பெண்கள் வரலாம்னு சொல்லும் போது சபைக்கு வர வேண்டாம் சொல்லப்படும். நீங்க இதே நாங்க விஜய் டிவியில ஒளிபரப்பணும், வரதட்சணை ஒழிப்பு மாநாடு, காமராஜர் அரங்கத்தில் வந்து பெண்கள் இதே மாதிரி நிகழ்ச்சி நடத்தணும், பெண்கள் அப்படித்தான் உட்கார்ந்து தனி ரோல் உட்கார வச்சிருந்தோம், அவங்களை ஒதுக்கி வைக்கல, இதே மாதிரி உட்கார்ந்து இருந்த காட்சிகளை நீங்க டிவியில பாத்தீங்க. அப்ப அரங்கம் சின்னதா இருக்கிறதுனால இதுல முஸ்லீம் அல்லாதவர்களை மட்டும்தான் வைக்க முடியும், முஸ்லீம்கள் வச்சவங்க எழுப்பிக்கிட்டு இருக்கிறோம், முஸ்லீம் சகோதரர்கள் வர வர நினைஞ்சிருக்கிறோம் எழுப்பி விட்டுருக்கோம். அதனாலதான் அப்படி பெண்களுக்கு தனியா ஒதுக்கி விட்ட வச்சிருக்க தவிர இடம் பெருசா இருக்குமே. ஆனால் சென்னையில காமராஜர் அரங்கத்தில் பண்ண மாதிரி இப்படி கூட பெண்களுக்கு ஒரு ரூ ஒதுக்கிற பத்தி ஒண்ணும் இல்ல, பக்கத்து பக்கத்தில் உட்கார்ற மாதிரி ஒதுக்க கூடாது. எந்த பொம்பளைங்களுக்கு மத்தியிலே ஆம்பளை உட்கார வச்சா உன்னோட நடந்து போயிடும், எல்லா ஆம்பளையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுக்காக சினிமா கொட்டு கியூல இதுக்கு பிரிக்கிறான், நான் கேட்கிறேன், கியூல கூட ரேஷன் கடையில எவன போய் நின்றா என்ன பிரிக்கிறானா இல்லையா, ஆம்பளை கியூ பெம்பளை இது பிரிக்கிறான் என்னமா. இப்ப பஸ்ல ஏறும்போது மெட்ராஸ்ல தனி வழி எதுக்கு வைக்கிறான், பஸ்ல ஏறினீங்கன்னா ஆம்பளை வழியில நாம ஏறினா ஒரு பொம்பளை வழியில ஏற முடியுமா, ரெண்டு டோர் இருக்கு சென்னையில பெரிய நகரம் முன்னேறி போச்சிங்கிறோம், அங்க கூட என்ன ஆம்பளைக்கு தனியா அடைச்சுடுறான் பஸ்ஸ பாதியா, முன்னேறின இடத்துல ரொம்ப சீத்தாவில நடக்குது. இந்த மாதிரி ஊர்ல ஒன்னு அடைக்கல, கோயம்புத்தூர் அடைச்சாச்சா பஸ்ல ஒன்னு அடைக்கல, மெட்ராஸ்ல அடைச்சாச்சு, மெட்ராஸ்ல பஸ் ரெண்டு பாதியா பிரிச்சு பாதி ஆம்பளைக்கு பாதி பொம்பளைக்கு, அதுல ஏறதுக்கு தனி வழி ஆம்பளை வழியில ஆம்பளை ஏறணும், இங்கிட்டு கடந்து போயிடக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர், ஏன் அப்படி பண்ணாங்க, அங்க போய் இடிக்கிறான் பஸ்ல போய்கிட்டு சேட்டை பண்றான், பிரயாணத்துக்கு வந்து நினைக்க மாட்டேங்கிறான், அதுல என்ன சேட்டை பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணுங்கிறது சமூக நல்லிணத்துக்கு நல்லது. இல்லைன்னா ஒரு பொம்பளை விஷயத்தினால கொலை விழுவும், தகராறு நடக்கும், அண்ணன் தம்பியா பலவன நேசன் ஒரே நாள்ல நாசமா போயிடும், ரெண்டு நண்பரா இருப்பாங்க, அந்த நண்பனுக்கு மனைவிக்கு என்னமோ நினைச்சிருவான் தனியா இருக்கும்போது, நட்பு போயிடும். ஏன் ஆம்பளை இருக்கும்போது அந்த சந்திச்சுட்டு போக வேண்டியதானே, ஆண் இருக்கும் பொழுது அந்த வீட்டுல போய் சந்திங்க, ஆணை பார்க்க போறதா இருந்தா, ஆண் இல்லாத நேரத்தில் எதுக்கு உங்க நண்பருடைய வீட்டுடைய பெண்ணை போய் பார்க்க போகணும் என்றெல்லாம் இஸ்லாம் வந்து செய்து
ஒரு சமூக பாதுகாப்பை கருத்துல கொண்டு கேக்குது. இதனால நன்மை ஏற்படுதா தீமை ஏற்படா நீங்க செஞ்சுக்கிறீங்க. நாங்க நன்மை ஏற்படுது நினைக்கிறோம், நீங்க தீமை ஏற்படுதா நீங்க யோசிச்சு பாத்துக்கிறது. பதினஞ்சு பிப்டீன் கொஞ்சம் ஏக்கம். என் பெயர் கதிர்காமன், திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவன். நான் இங்க குடும்பத்தில் உள்ள ஒருவர் தவறு செய்துவிட்டால் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சட்டம் இருக்கிறதா இஸ்லாத்தில்? அப்படி இல்லையெனில் பள்ளிவாசலில் உள்ள நிர்வாகிகள் அனைவருக்கும் தண்டனை வழங்குகின்றனர், இது நியாயமா? அவர்களுக்கு என்ன தண்டனை கடவுள் அளிப்பார்? அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருவர் தவறு செய்தால் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாத்தில் உள்ளதா என்று கேட்கிறாரு. சில ஊர்ல அப்படி பண்றாங்க, சில ஜமாத்துகள்ல, அதனால அவர் கேட்கிறாரு. இஸ்லாத்தில் அப்படி கிடையாது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டா, ஒருவனது சுமையை இன்னொருவன் சுமக்க மாட்டான். இஸ்லாத்தினுடைய கொள்கை நல்லதோ கெட்டதோ, நான் செஞ்ச நல்லது எனக்கு கிடைக்குமே தவிர என் தகப்பனுக்கு கூட கிடைக்காது. என் தகப்ப செஞ்ச தீமை அவருக்கு போய் சேருமே தவிர எனக்கு அதுல பங்கு கிடையாது. இதுல இஸ்லாம் வந்து ரொம்ப உறுதியாக சொல்கிறது. இன்னும் சொல்ல போனா அந்த கிறிஸ்துவ நண்பர்கள் வந்து வருத்தப்பட்டுக்கிற கூடாது. கிறிஸ்தவ மார்க்கத்தில் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, எல்லாரும் பாவிகளா இருக்கிறாங்க. இயேசுநாதர் வந்து தன்னை பலி கொடுத்து எல்லார் பாவத்தையும் அவர் சுமந்து கொண்டார்னு சொல்லுவாங்க. குரான் இதை மறுக்குது. இதை மறுக்கிறதுக்காக குரான்ல ஒரு வசனம் இருக்குது, லா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ரு உக்ரா. ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க முடியாது. ஒருவர் பாவம் செய்யறாரு சொன்னா அந்த பாவத்தின் சுமையை அவர் தான் சுமப்பாரு, தவிர அடுத்தவர் சுமக்க மாட்டார். இது இஸ்லாத்தினுடைய ஆன்மீக கொள்கை. அரசியல் கொள்கையும் அதுதான். இஸ்லாத்தினுடைய அரசியல் கொள்கை என்ன? இஸ்லாமிய கவர்மெண்ட் நடக்குது, ஆட்சி நடக்குது. ஒருத்தர் திருடிட்டாரு, அவர் மகனை பிடிச்சி தண்டிக்க மாட்டாங்க. ஒருத்தர் திருடிட்டாரு சொன்னா உலகத்தில் அரசியல்ல, அவர் திருந்ததுக்கு அவர் மகனை பிடிச்சி ஜெயில போடுவாங்க, போட மாட்டாங்க. அவர் தகப்பனை பிடிச்சி தண்டிப்பாங்க, தண்டிக்க மாட்டாங்க. இது இஸ்லாத்துல மட்டுமல்ல, உலகம் பூரா உள்ள ஒத்துக்கொள்ளப்பட்ட கொள்கை. நம்ம நாட்டில் செய்வாங்களா? நான் பத்து கொள்ள பண்ணி ஓடி ஒளிஞ்சுட்டேன், என் மகனை பிடிச்சி தூக்கில போட முடியுமா? இந்த நாட்டில் சட்டத்தில் இடம் இருக்கா? அமெரிக்காவில் இருக்கா? உலகத்தில் எங்கேயாவது இருக்கா? இல்ல. அதனால ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக வேண்டிய குடும்பத்தாரையே யாராவது தண்டித்தார்களேயானால் அவர்கள் அறிவியினர்கள், மார்க்கத்தை அறியாதவர்கள், உலகத்தை அறியாதவர்கள். அப்படி எந்த எந்த முஸ்லீம் செஞ்சாலும் அவர்கள் செய்வது இஸ்லாம் இல்ல, அவ்வளவுதான். பதினாறு யாரும் இல்லையா? யாரும் இல்லையா? ஒரு ஒரு ஆள் லேடிஸ் யாரா இருந்தா பண்ண இருக்கீங்களா? வாங்க, நல்ல வேலை. இல்லன்னா வேற ஆளு கொடுக்கலாம்னு பார்த்தேன். என் பெயர் நாச்சிமுத்து, கே செட்டிவளத்தை சார்ந்தவன். இந்து மதத்தை சார்ந்தவர்கள் திருமணம் நடக்கும் முன் மணமகன் தான் மணமகளுக்கு தாலி அணிவிக்கிறார். ஆனால் இஸ்லாமிய மதத்தில் மணமகளுக்கு மணமகனுடைய சகோதரிகள் மாலை அணிவிப்பது எதனால் என்று விளக்கம். என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, இந்து மதத்துல கல்யாணம் திருமணம் நடக்குதுன்னு சொன்னா கணவன் வந்து மனைவி கழுத்துல தாலி கட்டுவார். இது வந்து இந்து மதத்தில் நாங்கள் பார்க்குறோம். முஸ்லீம் மதத்தில் நாங்கள் என்ன பார்க்குறோம்னு கேட்டா, அந்த பெண்ணுக்கு வந்து புருஷனுடைய மணமகனுடைய சகோதரிகள் தான் தாலி கட்டுறாங்க. வீட்டுக்குள்ள வச்சு இவர் கட்டாம யார் கட்டுறாங்க? அந்த கணவனுடைய சகோதரிகள் தான் அந்த தாலி கட்டுற காட்சியை பார்க்குறோம். இது எதனால் கேட்கிறார். நல்ல கேள்விதான். முதல் விஷயத்தை விளங்கிக்கிறனும், இஸ்லாமிய மார்க்கத்தில் தாலி கட்டுதல்ங்கிறது கிடையாது. அதை விளங்கிக்கிறோம். முஸ்லீம்கள்ல சில பேர் வீட்டுக்குள்ள வச்சு கட்டுறாங்கன்னு அதுவே தப்புங்கிறோம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, திருமணம் என்பது ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம். சட்டம் படித்தவங்களுக்கு தெரியும், வக்கீல்களுக்கு தெரியும். முஸ்லீம் பர்சனல் லாவில் வந்து திருமணத்தை வந்து ஒரு அக்ரிமெண்ட் இஸ்லாத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. திருமணங்கிறது வந்து வாழ்க்கை ஒப்பந்தம். ஒப்பந்தம்னா என்ன? ரெண்டு தரப்பாரும் நான் உனக்கு செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்வேன், நான் உனக்கு செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்வேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோம். இதுதான் ஒப்பந்தம். திருமணத்தில் உள்ள ஒப்பந்தம் என்ன? இவன் அவளுக்கு செய்ய வேண்டியவைகள் இருக்கின்றன,
அவள் இவனுக்கு செய்ய வேண்டியவையும் இருக்கின்றன. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாங்கக்கூடியதான் சந்தோஷம் தான் திருமணங்கிறது. அதுல நான் கரெக்டா நடந்து கொள்வேன், என்னுடைய கடமையை ஒழுங்கா செய்வேன் என்று ரெண்டு தரப்பாரும் ஒத்துக்கொள்றாங்க. பாருங்க,